லர்னர்ஸ், வெல்கம் டு சுப்ரா எஜுடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, டிஸ்ஷெடியூலிங் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டேட்டா எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து ப்ராசஸ் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து ஓஎஸ்க்கு ரெக்வஸ்ட் அனுப்பும். இந்த ஓஎஸ் தான் வந்து டிஸ்கில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணும். அட் அ டைம் ஓஎஸ்னால் ஒரு டேட்டாவை தான் ரீட் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி இப்போ ப்ராசஸ் ஏ பி சி மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஐஓ ரெக்வஸ்ட் கொடுத்தது அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எந்த ப்ராசஸோடைய டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படி டிசைட் பண்ணுறது தான் இந்த டிஸ்ஷெடியூலிங் அல்காரிதம். ஓஎஸ் என்ன அப்படிங்கிறத ஷெடியூல் பண்ணுறது தான் இந்த அல்காரிதம். இட் இஸ் டன் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஷெடியூல் ஐஓ ரெக்வஸ்ட் அரைவிங் ஃபார் எ டிஸ்க்கு. டிஸ்கில் இருக்கிற டேட்டாவை எந்த ஆர்டரில் நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஷெடியூல் பண்ணுறது தான் டிஸ்ஷெடியூலிங் அல்காரிதம். இந்த அல்காரிதமை ஐஓ ஷெடியூலிங்னு சொல்லலாம். இந்த அல்காரிதம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கோடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து பிளாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளாட்டரில் நிறைய ட்ராக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சர்க்குலராக இருக்கும். இந்த ட்ராக்ஸில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா, செக்டாராக ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸ் வந்து செக்டாராக சொல்லுவாங்க. இது வந்து செக்டர். இந்த சர்க்கிள் பார்த்துருக்கலையா, அது வந்து ட்ராக். இந்த மாதிரி நிறையா பிளாட்டர்ஸ் இருக்கும் டிஸ்கில். இந்த பிளாட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஹார்ட் டிஸ்க். இப்போ இந்த ட்ராக் இருக்குல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்கில் இருக்கிற இந்த ட்ராக் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா சிலிண்டர் கிடைக்கும். நம்ம டேட்டாவை ரீட் பண்ண ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்டு இருக்கும், அது வந்து ரீட் ரைட் ஹெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெட்டு இருக்கும். இந்த ஹெட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெட்டு தான் நம்மளுடைய பர்டிகுலர் ட்ராக்கில் இருக்கிற டேட்டாவை வந்து ரீட் பண்ணும். நம்மளுக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த பர்டிகுலர் ட்ராக்கில் இருக்கிற செக்டார் நம்ம சர்ச் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ணணும், ரீடோ ரைட்டோ பண்ணணும். சரி, இந்த அல்காரிதம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டெர்மினாலஜிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் ஒன் வந்து சீக் டைம். சீக் டைம் அப்படிங்கிறது டைம் டேக்கன் டு லொக்கேட் ஆர் மூவ் ஆர் பிளேஸ் த டிஸ்க் ஆர்ம் டு எ ஸ்பெசிஃபைட் ட்ராக்கு. இதுதான் உங்களுடைய டிஸ்க் ஆர்ம் அப்படின்னா, இந்த ஆர்மை வந்து எந்த ட்ராக்கில் நீங்கள் பிளேஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் சீக் டைம். சரிங்களா, டைம் டேக்கன் டு லொக்கேட் த டிஸ்க் ஆர்ம் டு எ ஸ்பெசிஃபைட் ட்ராக். என்னுடைய டேட்டா இந்த ட்ராக்கில் இருக்குது அப்படின்னா, இந்த டிஸ்க் ஆர்மை நான் மூவ் பண்ணுவேன் இல்லையா, மூவ் பண்ணி அந்த ட்ராக்கில் நான் பிளேஸ் பண்ணுற டைம் தான் சீக் டைம். நெக்ஸ்ட் ரொட்டேஷ்னல் டிலே அப்படின்னா, இட் இஸ் அ டைம் டேக்கன் பை த டிசையர்ட் செக்டர் டு ரொட்டேட் இன்டு எ பொசிஷன். சீக் டைமில் நம்ம எந்த ட்ராக்கோ அந்த ட்ராக்கை லொக்கேட் பண்ணிட்டோம். ரொட்டேஷ்னல் டிலே அப்படின்னா, நம்மளோட ரீட்ரைட் ஹெட் வந்து இந்த இடத்துல இருக்குது, என்னுடைய செக்டார் வந்து இங்கே இருக்குது, இந்த செக்டார் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகி இந்த டிஸ்க் ஆர்ம் கீழே வரணும். நம்மளுடைய தேவையான செக்டார் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் ரொட்டேஷ்னல் டிலே. ஒன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம். ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ டேட்டா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ ப்ளஸ் அந்த டிஸ்கோடைய ஸ்பீடு, இந்த டூ ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம் இருக்கும். நம்பர் ஆஃப் பைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எவ்வளோ பைட்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ ப்ளஸ் த ஸ்பீட் ஆஃப் தி டிஸ்க், இந்த டூ ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம் இருக்குது. சரி, இப்போ இந்த த்ரீ டெர்மினாலஜிஸ் வச்சு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுவோம்னா, டோட்டல் டிஸ்க் ஆக்சஸ் டைம். ஒரு டிஸ்கில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரீ ஃபேக்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். யூ ஹேவ் டு ஆட் சீக் டைம் ப்ளஸ் ரொட்டேஷ்னல் டிலே ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம். ஷார்ட்டாக பார்த்துடலாம். சீக் டைமுங்கிறது
அந்த பர்டிகுலர் ட்ராக்கை நான் லொக்கேட் பண்ணுற டைம் தான் சீக் டைம். நிறைய ட்ராக்ஸ் இருக்கும், எந்த ட்ராக்கில் என்னோடய டேட்டா இருக்குது அதை லொக்கேட் பண்ணுறது சீக் டைம். அந்த பர்டிகுலர் ட்ராக்கில் எந்த செக்டார் இருக்கோ அந்த செக்டார் வந்து ரொட்டேட் ஆகி அந்த ஆர்ம் கீழே வரணும் இல்லையா, அந்த டைம் எடுத்துக்கிறது தான் ரொட்டேஷ்னல் டிலே. நம்ம டேட்டாவை லொக்கேட் பண்ணிட்டோம், அந்த டேட்டாவை நான் என்ன செய்யணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அந்த டிஸ்கோடைய ஸ்பீட் இருக்கு இல்லையா, இதை டிபெண்ட் பண்ணி தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம் இருக்கும். இப்போ இந்த த்ரீ டைம்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, சம் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்கோடைய ஆக்சஸ் டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரதமில் இந்த டிஸ்க் ஆக்சஸ் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த அல்காரதம் வந்து எந்த அல்காரதம் பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அல்காரதம் இருக்குது, நம்ம ஒரு சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் அல்காரதம் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து எஃப்சி எஃப்எஸ் அல்காரதம், ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு அல்காரதம், எஸ்எஸ்டிஎஃப் ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபஸ்ட் அல்காரதம், ஸ்கேன் அல்காரதம், சி ஸ்கேன் அல்காரதம், லுக் அல்காரதம், சி லுக் அல்காரதம். இந்த சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரதமை நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.